enlightening the thirsty. பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன், உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. நீர் நினைத்தால் எங்களுடைய எல்லா நோய்களையும், எங்களுடைய எல்லா நோய்களையும், எல்லா துன்பங்களையும் உடனடியாக நீக்க முடியும். நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று தொழுநோயாளர் ஒருவர் உம்மிடம் வந்து மண்டியிட்டு மன்றாடுகிறார். பணிவோடும் விசுவாசத்தோடும் பற்று உறுதியோடும் உம்மிடம் அவர் செய்த ஜபம் உம்மை தூண்டி எழுப்புகிறது. அவருடைய விசுவாசம் உமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. எனவே நான் விரும்புகிறேன் நீ நலமாக என்று உம் கையை நீட்டி அவனை தொட்டு குணமாக்குகிறீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். குணமாக்கும் வல்லமை உம்மிடம் இருக்கிறது. நீர் விரும்பினால் எங்களுடைய நோய்களை குணமாக்க உம்மால் முடியும். ஆண்டவரே, இந்த தொழுநோயாளரிடத்தில் இருந்த நம்பிக்கை, அவரிடத்தில் இருந்த பணிவு எங்களிடத்திலும் இருக்க செய்தருளும். ஆமென். Thank you.
உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே என்னே. முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. என்னே முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அன்புக்குரிய தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, பழைய ஏற்பாட்டில் இரண்டாவது அரசராகமத்தில் ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். சீரியா நாட்டு அரசன் தனது அமைச்சர் நாமானை இஸ்ராயல் நாட்டுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். சீரியா நாடு வல்லரசு, இஸ்ராயல் நாடு ஒரு சிறிய நாடு. அந்த சிற்றரசனுக்கு இந்த பேரரசன் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: இந்த கடிதத்தை நீர் பெறும்போது நான் எனது அமைச்சரை உம்மிடம் அனுப்புகிறேன். அவருக்கு இருக்கிற தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தார். இஸ்ராயல் அரசன் அந்த கடிதத்தை படித்த உடனே துடித்து போய்விட்டான். பாருங்கள், இந்த சிரியா நாட்டு அரசன் என்னிடம் வீணான பம்பு செய்து சண்டைக்கு இழுக்க எடுத்திருக்கிற முயற்சியை பாருங்கள். நான் என்ன கடவுளா, நானா இந்த தொழுநோயை குணமாக்க முடியும் என்று தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அந்த இஸ்ராயல் அரசன் அழுதுகிறான். இந்த நேரத்தில் எலிசா இறைவாக்கினர் இதை கேள்விப்பட்டார். இதை கேள்விப்பட்டு அந்த அமைச்சன் நாமானை தன்னிடம் வரவழைக்கிறார். தன்னிடம் வரவழைத்து அவர் சொல்லுகிறார், போய் ஏழு முறை யோர்தான் நதியில் நீர் குளித்தெழும் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே அந்த அமைச்சனுக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் யோர்தான் நதி ஒரு சிற்றோடை, ஆனால் சிரியா நாட்டில் இரண்டு பெரிய ஆறுகள் ஓடுகின்றன. தூய்மையான தண்ணீர், தெளிவான தண்ணீர், பால் போல தெளிவான தண்ணீர் ஓடுகிற ஆறுகள் அவனுடைய நாட்டில் இருக்கின்ற வேளையில் இந்த சிற்றோடை போல கலங்கிய தண்ணீர் வருகின்ற யோர்தானில் நான் குளித்தெழ வேண்டுமா என்று அவன் கலங்குகிறான். அப்பொழுது நாமானுடைய ஊழியன் சொல்லுகிறான், தலைவா, இறைவாக்கினர் இதைவிட பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் நீ செய்வீர் அல்லவா? அவர் என்ன இந்த யோர்தான் ஆற்றில்தானே ஏழு முறை குளித்தழ சொல்லுகிறார், நீங்கள் தயவு செய்து அவர் சொன்னவாறு செய்யுங்கள் என்று அவரை வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனான். நாமானும் அதற்கு இசைந்து ஏழு முறை அதில் குளித்தெழுந்தபோது அவன் உடல் முழுவதும் இருந்த தொழுநோய் நீங்கி பச்சை குழந்தையின் உடலைப் போல அவனுடைய உடல் மாறியது. இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை பார்த்து, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உமால் கூடும் என்று கூறுகிறார். அன்பாண்டவர்களே, அந்த காலத்தில் தொழுநோய்க்கு எந்த விதமான மருத்துவமும் கிடையாது. அதனால் தொழுநோய் வந்தவர்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை துணியால் திரையிட்டு மூடிக்கொண்டு கையில் ஒரு மணி வைத்து அடித்து கொண்டிருப்பார்கள். ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்லுகிறவர்கள் நடுவில் இந்த தொழுநோயாளர்களை சந்தித்துவிடக்கூடாது. அப்படி சந்தித்தால் ஆட்கள் மட்டுமல்ல மிருகங்களும்
பொருட்களும் தீட்டு உள்ளவையாக கருதப்படும். தொழுநோயை ஒரு நோய் என்று அவர்கள் பார்க்கவில்லை. அது ஒரு சாபம், அது ஒரு அசுத்தம், அது ஒரு தீட்டு என்று பார்த்தார்கள். எனவே தொழுநோயை குணமாக்குவதற்கு அந்த காலத்தில் எந்த விதமான மருந்தும் இல்லை. எனவே தொழுநோயை கடவுள் ஒருவர் மட்டுமே குணமாக்க முடியும் என்று நம்பினார்கள். இந்த தொழுநோய் பொதுவாக பாவத்தின் தண்டனையாக கருதப்பட்டது. ஜெகாசி என்ற ஒருவன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவன் செய்த பாவத்துக்கு தண்டனையாக கடவுள் தொழுநோயை கொடுத்தார். அதை போலவே மிரியம் என்ற பெண்ணுக்கு கடவுள் தண்டனையாக தொழுநோயை கொடுத்தார். ஆக தொழுநோய் பாவத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனை. அந்த தொழுநோய்க்கு மருத்துவம் இல்லை. அந்த தொழுநோயை மனிதர்களால் குணப்படுத்த முடியாது. அந்த தொழுநோயை கடவுள் ஒருவர் மட்டுமே குணமாக்க முடியும். இந்த நிலையில்தான் நாமான் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். அரசன் அதை பார்த்து அஞ்சி நடுங்குகிறான். வீணாக என்னிடத்தில் போர் தொடுப்பதற்கு ஒரு வழியை இந்த சீரிய நாட்டு அரசன் கண்டுபிடித்திருக்கிறான் என்று சொல்லி கவலையிலே உழலுகிறான். இறைவாக்கினர் எலிசா அதை கேள்விப்பட்டு அந்த நாமானை 7 முறை அந்த யோர்தான் ஆற்றில் குளித்தெழச் செய்கிறான். இங்கே இயேசு என்ன செய்கிறார்? இந்த தொழுநோயாளியை கை நீட்டி தொடுகிறார். தொழுநோயாளர்களை யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டால் தீட்டு. இது ஒரு விதி மீறல். இயேசு விதி மீறலை செய்கிறார். தொட்டு அவனிடத்திலே சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று ஒரு அதிகாரத்தோடு இயேசு அங்கே பேசுகிறார். இயேசு மனிதர்களுக்கு பேசுகிறார். இயேசு இயற்கைக்கு பேசுகிறார். காற்றுக்கு பேசுகிறார், புயல் காற்றுக்கு பேசுகிறார். இங்கே நோய்க்கு ஆணையிடுகிறார். உயிரில்லாத நோய்க்கு கடவுள் ஆணையிடுகிறார். எனவே உமது நோய் நீங்குக என்று ஆண்டவர் இயேசு சொன்ன உடனே அந்த தொழுநோயாளன் நலம் பெற்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. உடனடியாக அந்த நோய் அவரை விட்டு நீங்குகிறது. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், 10 தொழுநோயாளர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆனால் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொன்னார். உடனடியாக குணமாகவில்லை. இவர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்பி அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து நடத்தும் போது குணமடைகிறார்கள். ஏனென்றால் இயேசு பார்க்கிறார், இவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் இருந்தால் அங்கே நோய் நீங்கும். அதனால் அங்கே இயேசு அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அவர்களை குணமாக்க சித்தமானார். இங்கே இந்த மனிதனிடத்தில் விசுவாசம் இருக்கிறதை தெளிவாக உணர்ந்தார். அவன் எவ்வளவு பணிவோடு வந்து இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் கூடும், உமக்கு விருப்பம் இருந்தால், செய்யக்கூடிய சக்தி உம்மிடம் இருக்கிறது, உம்மால் கூடும், உம்மிடம் ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நீர் மனம் வைக்க வேண்டும், நீர் விரும்ப வேண்டும். அவன் என்ன கேட்கிறான்? நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அவர் காலில் விழுந்து பணிந்து வேண்டுகிறான். அவனுடைய பணிவு, அவனுடைய விசுவாசம், இதை கண்ட இயேசு உடனே அவனை கை நீட்டி தொட்டு
நீ விரும்புகிறவாறு இது நடைபெறட்டும். எனவே நீர் நான் விரும்புகிறேன், உன் நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அந்த நோய் நீங்கியது. எலிசாவை போல அந்த நாமானை 7 முறை யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழச் செய்யவில்லை. இயேசு தன்னுடைய குணப்படுத்தும் அதிகாரத்தை ஆற்றலை கொண்டு அந்த தொழுநோயாளரை உடனே குணமாக்கினார். பாருங்கள், எவ்வளவு அதிகாரத்தோடு அழுத்தத்தோடு இயேசு சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், உன் நோய் நீங்குக. ஆணை, இயேசுவினுடைய விருப்பம், இயேசுவினுடைய கட்டளை. நான் விரும்புகிறேன், உங்களை குணமாக்குவதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தேன். உங்களுடைய நோய்களை, உங்களை பிடித்திருக்கிற பேயை ஓட்ட நான் இந்த உலகிற்கு வந்தேன். எனவே நான் விரும்புகிறேன், குணமாகு. என்ன அழுத்தமான வார்த்தைகள்! உடனடியாக அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தது என்றால், அந்த தொழுநோயாளி உடனே நலம் பெற்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கட்டளை பிறப்பித்து அனுப்புகிறார். ஆனால் அவர் சொல்லவில்லை என்றாலும் அவர் குணமானது அனைவருக்கும் தெரிய வருகிறது. இவரை பற்றிய பேச்சு அந்த சுற்று வட்டாரத்தில் பரவுகிறது. பல நோயாளர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். எனவே நோய் நீக்கும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது என்று இறைவாக்கினர் கூறுவது நிறைவேறுகிறது. நோய் நீக்கும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது. ஆகவே பலரும் அவரிடம் வருகிறார்கள், குணம் பெறுகிறார்கள். நாமும் நம்முடைய நோய்கள், நமது வீட்டில் இருக்கின்றவர்கள் நோயை கடவுள் குணமாக்க வேண்டுமென்று மன்றாட வேண்டும். இதோ நமது வீட்டில் இருக்கின்ற நோய்வாய்ப்பட்ட நமது பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து கொள்வோம். அவர்களையெல்லாம் இயேசுவிடம் கொண்டு வந்து பிரசன்னப்படுத்துவோம். அவர்கள் சார்பாக இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய தந்தையை, தாயை, என் வீட்டில் இருக்கின்ற உறவினரை, நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்க உம்மால் கூடும், உம்மால் முடியும், உம்மிடம் சக்தி இருக்கிறது, குணமாக்கும் வல்லமை உம்மிடம் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், உம்மால் குணமாக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, யார் யார் எங்களுடைய இல்லத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், நீண்ட நாட்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பர்களை உம்மால் பிரசன்னப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் சார்பாக நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, அந்த தொழுநோயாளர் உம்மால் வந்து காலில் விழுந்து பணிந்து கேட்டது போல, நாங்களும் உமது காலில் விழுந்து உம்மை பற்றி கொண்டு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை குணமாக்க உம்மால் முடியும், உம்மால் கூடும், உம்மிடம் சக்தி இருக்கிறது, உம்மிடம் ஆற்றல் இருக்கிறது, உம்மிடம் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, இதை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவே எங்களை குணமாக்கும், இயேசுவே எங்களை குணமாக்க உம்மால் கூடும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எங்களை குணமாக்க உம்மால் கூடும். நீர் விரும்புகிறீர், நீர் எப்பொழுதும் விருப்பம் கொண்டவராக, எங்களை குணமாக்க விரும்புகிறவராக, எங்களை விடுவிக்க விரும்புகிறவராக, எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருபவராக, எங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருபவராக நீர் இருக்கிறீர், நீர் விரும்புகிறீர், விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நல்லதை செய்ய விரும்புகிறவர், எப்பொழுதும் நோய்களை நீக்க விரும்புகிறவர், பேய்களை ஓட்ட விரும்புகிறவர், நன்மையை செய்ய விரும்புகிற ஆண்டவரே,
இதோ நீர் விரும்பினால் எங்களை குணமாக்கவுமால் கூடும், எங்களை குணமாக்கவுமால் கூடும் ஆண்டவரே, எங்களை குணமாக்கவுமால் கூடும் ஆண்டவரே. அந்த தொழுநோயாளரை கரம் நீட்டி தொட்டு நீர் சொல்லுகிறீர், நான் விரும்புகிறேன் குணமாகு, நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்ன ஆண்டவரே, நீர் இந்த திவ்ய நற்கருணையில் இருந்து கொண்டு நீர் சொல்லுகிற இந்த குணமளிக்கும் வார்த்தைகள் எங்கள் நெஞ்சில் எதிரொலிக்கின்றன, நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொல்லும் இந்த வார்த்தைகள் எங்கள் நெஞ்சில் எதிரொலிக்கின்றன ஆண்டவரே. எங்களை நோய்வாய்ப்பட்டவர்களை நீர் குணமாக்குகிறீர், நான் விரும்புகிறேன் குணமாகு, நான் விரும்புகிறேன் குணமாகு. இந்த வார்த்தைகள் இந்த நற்கருணை ஆராதனையை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கிற அத்தனை நோயாளிகளிடத்திலும் சென்று அடைவதாக. இயேசுவே, இதோ நீர் சொல்லுகிற வார்த்தை நோயாளிகளை சென்று அடைந்து அவர்களை குணமாக்க ஆண்டவரே அருள் தாரும். நான் விரும்புகிறேன் குணமாகு. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, நான் விரும்புகிறேன் குணமாகு, நான் விரும்புகிறேன் குணமாகு, குணமாகு, குணமாகு. ஜிபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
தந்தையை போல இரக்கமுடையோராய், தந்தையை போல இரக்கமுடையோராய். விண்ணக தந்தைக்கு நன்றி கூறுவோம், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், ஞானத்தோடு உலகை படைத்தாரே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இன்று புனித அப்போலினாரிஸ் என்ற ஒரு இராணுவ வீரருடைய நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் அரசனுடைய படையிலே சேர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. அவர் நல்ல பக்தி உள்ளவர். உடனே கிறிஸ்துவ வீரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மண்டியிட்டு கடவுளை நோக்கி ஜெபித்தார். உடனடியாக கடும் மழை பெய்து ஏராளமான தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது. இவர் இப்படி நம்பிக்கை உடையவர். மிக முக்கியமாக மழைக்காக இவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். எனவே இந்த புனித அப்போலினாரிஸ் நம்முடைய வாழ்விலும் நன்மைகள் பொழிய செய்ய இவரிடம் வேண்டுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயூனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. திருவண்ணார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீட்ஸ் மற்றும் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப கருத்துகளுக்காக திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி உடல் நலனுக்காக, திரு ஷபி எகஸ்தோன் இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. திரு அந்த்வான் ராஜ் வேலை கிடைத்ததற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக. சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்து ராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆன்ம சாந்திக்காக, சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல வேலையால் கிடைக்கவும், விக்டர் எலன் உடல்நலம் பெறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சகாயம் அதாவுக்கு நன்றியாகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்து நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய, திரு அந்தனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்த, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, பிரிசி ஜான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, டாக்டர் வி ஜெராட் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, திருமதி ரமேஷ் வசந்தி அவருடைய உடல்நலம் விரைவில் சுகம் பெற குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, திருமதி ஜெனோவியா ஃபனோவால் உடல்நலம் பெற மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக உபயமாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று ஜீவானந்தம் வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலை பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். அந்த்வான் ஷபியே, மரியமால் ஷபியே மக்கள் நன்றியாக, சஃபானி பர்னதத் முதலாவது பிறந்த நாள் நன்றியாக, ரூபி ஸ்டெல்லா சவேரி, பின்சன் போஸ்கோ சவேரி உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, ராஜா மெக்டொனால் மரிய அலோசியா நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற, சிவராசன் ஜான்சி குழந்தை வரம் வேண்டி, தங்க ரூபன் சிறப்பு கருத்துகளுக்காக, ஆரோக்கியமேறி குடும்ப கருத்துகளுக்காக, வின்சென்ட் ராஜ் ஏழாவது பிறந்த நாள் உடல் நலனுக்காக பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டி பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்திபன் சூசராஜ் மதலேன், ஆரோக்கியராஜ் லூர்துமரி, சபரிமுத்தம்மாள், மாதா லாசரஸ் தேவி, கண்ணுசாமி, செல்வநாதன், சிஸ்டர் பரோமியம், மோட்ச ராஜ், அந்த்வான். 12வது இறந்த ஆண்டு நினைவாக ஆன்மாவுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த ஓம் திருமகனின் இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5-13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அமைதி தருவார், அல்லியை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சு
என் இறைவன் அமைதி தருவார், அள்ளியை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே பறவையட்டும் உணவை வாரி வழங்கிடுவார். வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்துகில் உடுத்திடுவார். வானத்து பறவைகட்டும் உணவை வாரி வழங்கிடுவார். வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்துகில் உடுத்திடுவார். தாய் தன் சேயை மறந்தாலும் இறைவன் உன்னை மறப்பாரோ? மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அல்லியை அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே அல்லேலூயா, 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 விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும்
அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாக உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமே திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கமே காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார்,
கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படுமான் மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித அப்போலினாரிஸ் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தமாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் வேண்டுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழுவதாகவும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவர்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா குணமடையும். இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான், இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான். அருளை பொழியும் வதனம், ஆறுதல் கூறும் வசனம், கருணை வடிவில் வருவான், உருடற்கு பார்வை தருவான், அழுவோர்க்கு ஆறுதல் அளிப்பான், ஆபத்தில் துணையாயிருப்பான், அழுவோர்க்கு ஆறு ஆபத்தில் துணையாயிருப்பான். இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான், இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான். வழியே ஒளியே உயிரே, அழியா ஆன்மே உணவே, வழியே ஒளியே உயிரே, அழியா ஆன்மே உணவே, அனைத்தையும் தந்தேன் உமக்கே, அடைக்கலம் தருவாய் எனக்கே, அனைத்தையும் தந்தேன் உமக்கே, அடைக்கலம் தருவாய் எனக்கே. இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான், இறை மகன் ஏசுபிரான் என்னுடன் பேசுகிறான். இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டில் உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும்
பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகி இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். திரிதே ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர்வதி, கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வழக்கம் போல 11 மணிக்கு இன்று நற்கருணை சிறப்பு ஆராதனை நடைபெறும். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தார் என்று மாச திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள் காலம் பணி காலம் வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தார் என்று மாச திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள் காலம் பணி காலம் வானில் ஒளி கோலம் பாலன் பிறந்தார் என்று பரமனின் அருள் மழை தரும் மேகம் ஆகுமே பாலகன் பதம் பணிந்திடும் மனம் ஒளிவிடும் தீபம் ஆகுமே அவனியில் செல்வமாய் அருளையே அமுதமாய் தாரும் இறையேசுவே என் வாழ்வு ஒளி வீசுமே காலம் பணி காலம் வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தார் என்று